Hello friends, welcome back to my channel. In this video, we will show memorable items and organize a shadow box frame. This shadow box is in Walmart. This is 12x12 inches. In this shadow box, we will create beautiful memories. Now, we will see how to do it. Now, the frame open the frame. You will stick a thermocol sheet or black cloth stick. இது பண்றதுக்கு முன்னாடி இது எப்படி பண்ணலாம்னு ஒரு டைம் வச்சு பார்க்க போறேன். இதுல ஃபர்ஸ்ட் நான் வைக்க போறது குழந்தைய ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிடல் எடுத்த பிக்சர். நீங்க எப்படி வேணா கிரியேட் பண்ணிக்கலாம், இப்படி தான் பண்ணணும்னு இல்ல. நெக்ஸ்ட் நான் வைக்க போறது அல்ட்ரா சவுண்ட் பிக். சோ அத நான் இந்த கார்னர்ல வைக்க போறேன். நெக்ஸ்ட் நான் வைக்க போறது 1 இயர்ல எடுத்த பேபியோட ஹேண்ட் பிரிண்ட். அதுல டேட் மென்ஷன் பண்ணி எழுதி இருக்கேன். அடுத்து நான் வைக்க போறது பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண கிட். அடுத்து நான் வைக்க போகிறது ஹாஸ்பிட்டலில் டெலிவரி டைமில் பேபி கையில் கட்டின டேகு. அடுத்து ஹாஸ்பிட்டலில் குழந்தையோட தொப்புள் கொடியில் போட்ட கிளிப்பு. அப்புறமா பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போட்ட பேங்கிள். அதுக்கு அடுத்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாக்ஸு. இதில் பாப்பாவோட தொப்புள் கொடி இருக்குது. காஞ்சி விழும் இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படியே ஸ்டோர் பண்ணிக்க முடியாதனால நான் இந்த டாலர் ட்ரேயில் இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பாட்டிலுக்குள்ளே அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். பாப்பாவோட ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ண ஹேர், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணிட்ட நெயில்ஸ் எல்லாமே எடுத்து சேஃபாக வச்சுருக்கேன். இப்போது அது எல்லாத்தையும் இந்த பாட்டிலில் போட்டு இந்த ஷேடோ பாக்ஸ்க்குள்ளே மெமரியை வைக்க போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹேண்ட் கேஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஒன் லெக்கும் ஒன் ஹேண்ட் மட்டும் எடுத்திருக்கேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போட்ட ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். இதெல்லாம் வச்சு ஒரு மெமரியாக க்ரியேட் பண்ண போகிறேன். இதை இப்படியே பண்ண போகிறதில்ல, இதுக்கு மேலே ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் வாங்கி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஷீட் நான் வால்மார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஷேடோ பாக்ஸ்க்கு ஒரு ஷீட் பத்தலை, அதனால் இன்னொரு ஷீட் வாங்கி கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். அந்த ஜாயின் தெரியாத மாதிரி ஸ்டிக் பண்ண ரெண்டு ஷீட்டையும் நல்லா டேப் பண்ணி ஒன்றா சேர்த்து ஒட்டிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு பேபியோட ஃபோட்டோ, அடுத்து பேபியோட அல்ட்ராசவுண்ட் பிக். இதெல்லாம் நான் நார்மல் க்ளூ வச்சே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து பேபியோட ஹேண்ட் பிரிண்ட், இதுவும் நான் நார்மல் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அவங்க தொப்புள் கொடியெல்லாம் அந்த பாட்டிலில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அவங்களோட நெயில்ஸ் கூட ஒரு பாட்டிலில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப இயர்ஸ் வரைக்கும் சேஃபாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை ஸ்டிக் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சி கிட்ட க்ளூகன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்ச ஹேண்ட் அண்ட் லெக் கேஸ்டிங்கை வச்சு பார்த்துடலாம். அந்த லெக் அண்ட் ஹேண்ட் வைக்கும்போது ரொம்ப ஓரமாக வச்சிங்கன்னா உங்களால் ஃப்ரேம் மூட முடியாது, அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வச்சு உங்களால் ஃப்ரேம் மூட முடியுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக நான் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணதுனால உங்கள் குழந்தையோட எல்லா மெமரியும் ஒரே பாக்ஸில் வந்துடும். அது மட்டும் இல்லை, பின்னாடி அவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எனக்கு ரெண்டு பொண்ணுங்க, ரெண்டு பேருக்குமே இதே மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு பேருக்குமே ஃப்யூச்சரில் இதை நான் கிஃப்ட் பண்ணிடுவேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு நான் பண்ணது. இப்படி ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி இதை பார்க்குற மாதிரி இருக்கும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறைஞ்ச செலவில் நீங்களும் அழகான மெமரிஸ் இதேமாதிரியே க்ரியேட் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.